பணமே ஓடோடி வா, பணம் சம்பாதிப்பது எப்படி, பணமே ஓடோடி வா அப்படிங்கிற தலைப்பில் நிறைய தகவல்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோலேயும் ஒரு புதிய தகவல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மதுரையில் நான் கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையை பற்றி அங்கே நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இதில் ஒரு புதிய தகவல், மலேசியாவில் ஒரு ஜுவல்லரி நகைக்கடை, அந்த நகைக்கடையினுடைய முதலாளி அந்த வியாபாரத்தினுடைய தன்மையை பற்றி என்கிட்ட பேச ஆரம்பித்தார். நானும் அவர்கிட்ட பேசினேன். அப்போது ஏன் வியாபாரம் சரியாக நடக்கலை அப்படின்னு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், வியாபாரம் நடக்கிறதுக்கான சில தந்திர முறைகள், வியாபார யுக்தி முறைகளை நான் சொல்கிறேன். அவர் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறத காதில் வாங்கவே இல்லை. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு சரி இவரை ஆய்வு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நான் பேசியிருக்கும்போது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, எதனால் உங்களுக்கு வியாபாரம் ஆகலை, இது நாள் வரைக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு இருக்கக்கூடிய வேலை பணியாளர்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னார். சரி நீங்களே கடைக்கு லேட்டாக வர்றீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை எனக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னார். எப்பயுமே மனதில் ஒரு அமைதி இல்லாமல் இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு மனைவி சரியில்லை அப்படின்னாரு. சரி ஸ்டாக் வைக்க மாட்டேங்கிறியா, நிறைய ப்ராடக்ட்டு விதவிதமான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்தால் தான் மக்கள் அதிகமாக வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, கலெக்ஷன்ஸ் சரியில்லையே ஏன் நீங்கள் நிறைய பொருட்கள் ஸ்டாக் வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னார். சரி உங்கள்கிட்ட பணம் இல்லை, நகை தொழிலில் ஈடுபட்டுட்டீங்க, இந்த பகுதியில் ஒரு முக்கியமான இடத்துல அந்த கடை இருக்குது, நான் அவர்கிட்ட சொல்லும்போது இந்த பகுதியில் நீங்கள் முக்கியமான இடத்துல கடை வச்சுருக்கிறீங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு வியாபாரம் ஆகலையே ஏன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அது மெயின் பஸார், அது மெயினான இடம், ஏன் ஆகலை, எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னாரு. அதாவது இப்போ இவர் என்ன என்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ தான் நான் புரிஞ்சேன். அப்போ இவர் சாக்கு போக்கு சொல்கிறாரு, பணம் உங்களை நோக்கி ஓடோடி வர வேண்டும் என்றால் சாக்கு போக்கு சொல்கிறத முதல்ல நிப்பாட்டணும். ப்ளீஸ் யூ ஸ்டாப், ஸ்டாப் பண்ணுங்க. காரணங்கள் சொல்பவர்கள் ஒருபோதும் காரியங்கள் செய்வதில்லை. காரணங்களை கண்டுபிடித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் காரியங்கள் நடக்கவே நடக்காது. இப்போ சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உட்காந்துருந்தா எப்படி பணம் வரும், உழைச்சா தான் பணம் வரும், அதுக்கு தகுந்த ஐடியாஸ் தூக்கிப்பட்ட தான் பணம் வரும். நகைக்கடையாகட்டும் ஜவுளி கடையாகட்டும் வரக்கூடிய மக்களை வரவேற்பு செய்யக்கூடிய அந்த உபசரிப்பு தன்மையே மிக பிரமாதம். வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அந்த மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் இருக்கும். கடை உள்ளே வந்துட்டு நம்மளை மதிக்கிறாங்க. மனிதர்களுக்கு எப்பயும் ரெண்டு விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்கும். எவ்வளோ பெரிய ஆளையும் ஒரு செகண்டில் நீங்கள் சந்தோஷப்படுத்திடலாம், எவ்வளோ பெரிய ஆளையும் ஒரு செகண்டில் சந்தோஷப்படுத்திடலாம். ரெண்டே விஷயத்தில், ஒன்று அவங்களுக்கு நீங்கள் மரியாதையை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மரியாதையை நினச்சி அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்பட்டுக்குவாங்க, நல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மரியாதை கிடைக்கவில்லை மனிதனுக்கு, மரியாதையை மட்டும் கொடுத்து பாருங்கள், ரெஸ்பெக்டை கொடுத்து பாருங்கள், அவர் மிக பிரமாதமாக இருப்பார். உங்களுடைய வாடிக்கையாளருக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், மனிதர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் பிரமாதமாக இருக்கணும் அப்படின்னா பாராட்டினால் அவங்க இப்போ வந்து இவங்க கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்தாலும் சந்தோஷமாயிருவாங்க, ஒருத்தரை பாராட்டினாலும் சந்தோஷமாயிருவாங்க. இந்த ரெண்டு டெக்னிக்கையும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கிட்டையும் ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும், சின்னவங்க பெரியவங்க மாணவர்கள் பெரியவர்கள் தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அப்ளை பண்ணுங்கள். இந்த ரெண்டு டெக்னிக் அப்ளை பண்ணுங்கள், மிக பிரமாதமாக உங்களுடைய உறவு, உங்களுடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். ரெண்டே டெக்னிக் தான், ஒன்று ரெஸ்பெக்ட், இன்னொன்று பாராட்டுதல். இந்த ரெண்டு வேலை செய்யுங்க. இப்போ இவர் தன்னுடைய பணியாளர்களை பாராட்டுறதுக்கு தயாராகவே இல்லை, வரக்கூடிய மக்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தயாராக இல்லை. என்னுடைய கடைக்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ண ஒருத்தர் வந்தாங்கன்னா மரியாதை கொடுக்கணும், அதுக்கும் இந்த முதலாளி தயாராக இல்லை. தன்னுடைய பணியாளர்களை வந்து தனக்கு சக பணியாளர்களாக, அதாவது என்ன மாதிரி இந்த கடையை பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு முதலாளி. ஆனால் இவரை மாதிரி அவர் ஆக்ட் பண்ணால் அவர் கோவம் வந்துருமா இல்லையா, என்ன ஏன் இடத்துக்கு ஆசைப்படுற, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு பணியாளர் ஒர்க் பண்ணிட்டா
இவன் என்னைய காலி பண்ண முயற்சி பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறோம். வார்த்தைக்கு மட்டும்தானே சொல்கிறீங்க, இந்த நாக்கால வார்த்தைக்கு மட்டும்தானே சொல்கிறீங்க, என்ன மாதிரி நீ இருக்கணும், இந்த கடையை உங்கள் கடை மாதிரி நினச்சி நீங்கள் செய்யணும், உங்கள் கடை மாதிரி நினச்சி செய்யணும், வேலை செய்யணும் அப்படின்னா அந்த பணியாளர் அவர் கடை மாதிரி அவர் நினச்சிட்டாருன்னா நம்ம முதலாளிக்கு மனசில் பயம் வந்துடுதே. அப்போ மாற்ற வேண்டியது யாருன்னா என்னை, நம்மளை தான் நம்ம மாற்றணும். ஒரு சின்ன எளிமையான விஷயம், அந்த கடையில் நான் சேஞ்ச் பண்ண விஷயம், இஸ்லாமியர்கள் வணக்கம் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வணக்கத்திற்கு உரிய ஒருவன் அல்லாஹ் ஒருவனே அப்படின்னு அவங்களுடைய மார்க்கம் போதிக்குது. அப்போது வணங்குவது என்பது இரண்டு கரங்களையும் கூப்பி மனிதனை வாங்க வெல்கம் அப்படின்னு வணங்கி அழைப்பது என்பது இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று. அந்த கடையினுடைய முதலாளி இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், சரி ஓகே. ஆனால் கடைக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வரக்கூடியவர்கள், நிறைய பொருள்களை வாங்க வரக்கூடியவர்கள், திருமணத்திற்காக காதணி விழா, புதுமனை புகுவிழா, ஒரு விசேஷம், தீபாவளி, பொங்கல், இப்படி பல விசேஷங்களுக்கு வாங்க வரக்கூடியவர்கள், நகை வாங்க வரக்கூடியவர்கள் இந்துக்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலான கஸ்டமர் எப்படி இருக்கிறாங்கன்னா இந்துக்களாக தான் இருக்கிறாங்க நகை வாங்கக்கூடியவர்கள். நான் சொல்கிறது மலேசியாவில். அப்போ நான் அவற்றை என்ன சொன்னேன், நீங்கள் வணங்க முடியாது அல்லது இன்னொரு இஸ்லாமியரை வாசலில் வச்சு வணங்க முடியாது, அதுக்கு ரெண்டு பேரை நியமனம் பண்ணுங்கள், வரவேற்புக்காக ரிசப்ஷனுக்காக உபசரிப்புக்காக வரும்போது புன்னகை பூத்த முகத்தோடு வணக்கம் சொல்லி வாங்கன்னு சொல்லி வரவேற்கு. உங்களுக்கு என்ன வேணும், மோதிரம் வேணுமா, தோடு வேணுமா, உங்களுக்கு செயின் வேணுமா, நெக்லஸ் வேணுமா, அட்டிகை வேணுமா, கொலுசு வேணுமா, என்ன வேணும்னு கேட்டு டைரக்ஷன் பிரித்து விடுறதுக்கு ரெண்டு பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள், வணங்கக்கூடியவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள். நல்ல பிரமாதமான ரெண்டு பேரை வேலைக்கு பணியமர்த்தினீங்க அப்படின்னா உள்ளே வரும்போதே அவங்க வணக்கம் சொல்லி கூப்பிடும்போது இந்த மரியாதை அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வரும்போதே மகிழ்ச்சியில் அப்படி ராஜா மாதிரி கம்பீரமாக வருவார். வரக்கூடியவரை ராஜராஜ சோழன் மாதிரி வரவேற்கணும், வீரபாண்டிய கட்டபொம்மன் நம்ம கடைக்கு வந்தால் எப்படி வரவேற்குமா அப்படி வரவேற்கணும், ஒரு பிரதமர் நம்ம கடைக்கு வந்தால் எப்படி வரவேற்குமா அப்படி வரவேற்பு, அந்த உபசரிப்பு, உடல் பணிவில் நம்ம அந்த வணக்கத்தை செலுத்தணும் அப்படின்னா ஆரம்பத்திலே மகிழ்ச்சியாக உள்ளே வர ஆரம்பிச்சிருவார். எவ்வளோ பெரிய மன இறுக்கத்தோடு உள்ளே வந்தாலும், ஏன்னா வர்றவங்க பணம் இருக்குன்னு வருவாங்க, பணம் கொஞ்சம் பற்றாக்குறையாக கூட வருவாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரி டிசைன் இருக்கோ இல்லையோங்கிற ஒரு பதட்டத்தோடு கூட வருவாங்க, பணம் பெரியவரும் வருவாங்க, பணம் குறைவாக வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே வாங்கணுங்கிற ஆட்களும் வருவாங்க. அப்போ அவர் எந்த மனநிலைமையில் வந்தாலும் அவருடைய மைண்ட் செட்டை நம்ம கடைக்கு தகுந்த மாதிரி மாற்றணும், நம்ம தான் வணக்கம் சொல்லி கூப்பிடணும். ஒரு சின்ன டெக்னிக் இதை அப்ளை பண்ணோம். அப்புறம் பணியாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன் டே ட்ரைனிங், எப்படி கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங். அப்போ பணியாளர்களை மாற்றணும். அவர் என்ன சொன்னார், பணியாளர்கள் சரியில்லைன்னு சொன்னார், சாக்கு பொக்கு சொன்னார், சாக்கு சொல்கிறாரு, அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. அப்போ பணியாளர்களை மாற்றுவோம். உங்களுக்கு என்ன உடம்புல ஆரோக்கியம் இல்லையா, அப்போ ஆரோக்கியத்தை எப்படி சரி பண்ணுறது, அதுக்கான டிப்ஸு. ஃபேமிலியில் மனைவி சரியில்லை, மகன் சரியில்லை, மகள் சரியில்லை, நீங்கள் சரியானா அவங்கெல்லாம் சரியாயிருவாங்க, அவங்களெல்லாம் போய் மாற்ற வேண்டியதில்லை. இந்த உறவுகள் அவங்க இவங்க இவங்க சித்தப்பா சித்தம் பெரியம்மானு அவங்களெல்லாம் மாற்ற வேண்டியது, தங்கச்சி அண்ணன் அவங்களாம் மாற்ற வேண்டியதில்லை, நம்ம மாறிடணும்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் மாறுங்க அப்படின்னு இதெல்லாம் மாற்றி டோட்டல் கலெக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த கடை பிரமாதமாக இருக்குது. இந்த பஜாரில் நம்பர் ஒன் பிளேஸில் இருக்கக்கூடிய கடை இன்றைக்கி நம்பர் ஒன் கடையாக இருக்குது. அப்போ நம்ம பணம் ஓடோடி வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், செல்வம் நம்மளை நோக்கி ஓடோடி வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சாக்கு போக்கு சொல்வதை முதல் நிறுத்த வேண்டும், காரணங்கள் கண்டுபிடிப்பதை முதல் நிறுத்த வேண்டும், எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கணும். ஏதாவது யோசனை தேவை அப்படின்னு சொன்னால் கேளுங்கள், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். குபேர யோகம் பணமே ஓடோடி வா அப்படிங்கிற நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது, அதுக்கான யூடியூப் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு அதெல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வரலாம். குபேர யோகம் சம்பந்தமாக, பணவளம் சம்பந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் அந்த வாட்ஸ்அப் குழு உள்ளே வாங்க, மற்றவர்கள் யாரும் வர வேண்டாம். தேவையில்லாத பதிவுகளை உள்ளே நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை உடனடியாக என்ன பண்ணுவாங்க, குரூப்பை விட்டு நீக்கிடுவாங்க. ஏன் அந்த சம்பவம் உங்களுக்கு எதுக்காக, வர இஷ்டம் இருந்தால், அதாவது தகவல்கள் தேவை, நல்ல ஆரோக்கியமான தகவல்கள் தேவை அப்படின்னா நீங்கள் உள்ளே வரலாம். பணமே ஓடோடி வா அப்படிங்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது வீடியோ ஒன்று, இனிமேல் வீடியோ ரெண்டு, வீடியோ மூணு அப்படின்னு தொடர்ந்து வீடியோக்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பாருங்கள், நான் தென்றல்.